உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். அருந்ததி இன மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு அளித்தவர் கலைஞர். சூலூரில் அருந்ததி இன மக்கள் குடியிருப்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி வாக்கு சேகரிப்பு. சூலூர் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமியை ஆதரித்து திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சூலூர் ஸ்லிப்பர் காலனியில் வசிக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் மத்தியில் திமுகவின் கழக துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி அருந்ததி இன மக்களிடத்தில் சென்ற வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஏழைகளின் கடனை தள்ளுபடி செய்தவர் கலைஞர், அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தந்தவர் கலைஞர், அருந்ததி இனத்தின் இந்த மக்கள் வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக வரவேண்டும் என்று 3% இடஒதுக்கீடு அளித்தவர் கலைஞர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கேபிள் கட்டணம் குறைக்கப்பட உள்ளது. 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி. மகளிர் சுய உதவிக்குழு கடனை கட்ட வேண்டாம். கடனை கட்டப்போகின்ற சின்னம் உதயசூரியன். 10வது படித்த 50,000 பெண்களுக்கு மக்கள் நலப்பணியாளர்கள் பணி வழங்க உள்ளார் திமுக தலைவர். 10வது படித்த அருந்ததி இன ஆண்களுக்கு சாலை பணியாளர் பணி வழங்கப்படும் என்று ஏராளமான திட்டங்களை திமுக தலைவர் அறிவித்துள்ளார்கள். கேட்காமலேயே இலவச அடுப்பு, கேஸ் சிலிண்டர் வழங்கியவர் கலைஞர். இன்று ஒரு சிலிண்டரின் விலையை எடப்பாடியும் மோடியும் 1,300 ரூபாயாக உயர்த்திவிட்டனர். திமுக ஆட்சி வந்தவுடன் அதை பழைய விலைக்கே கொண்டு வரப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் அனைத்தும் உங்களை தேடி வர வேண்டும். அதற்கு அருந்ததி இன சமுதாய மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பொங்கலூர் பழனிசாமியை ஜெயிக்க வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து கண்ணம்பாளையம் பேரூராட்சி, பீடம்பள்ளி பேரூராட்சி பகுதியில் உள்ள அருந்ததி இன மக்களிடத்தில் வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து அருந்ததி இன மக்களிடத்தில் நடந்து சென்றும் வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது சூலூர் நகர செயலாளர் ஜெகநாதன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.